எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மாநாடுடைய சக்ஸஸ் மீட் நடந்தது இல்லையா, அதில் வந்துட்டு எஸ்டிஆர் கலந்துக்கல. எஸ்டிஆர் இல்லாமல், அதாவது அந்த படத்துடைய ஹீரோ, நம்ம ஒரு படம் அப்படிங்கும்போது அந்த படத்துடைய ஹீரோயினாக நடித்த படமாக இருக்கட்டும், இல்லை மேல் வந்துட்டு ஹீரோவாக நடித்த படமாக இருக்கட்டும், அந்த படத்துடைய லீடு கதாபாத்திரம் யாரோ அவங்க தான் வந்துட்டு அந்த படத்துடைய பலம். அதுக்கப்புறம் தான் டைரக்டர், அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர், இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருவோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு படத்துடைய ஹீரோ தான் அந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே காரணமாக காட்டுவாங்க. ஒரு டைரக்டர் ரெண்டையுமே காரணம் காட்ட மாட்டாங்க. அந்த படத்துடைய வெற்றி அது அந்த ஹீரோவை சார்ந்தது. ஒரு படத்துடைய தோல்வியும் கூட வந்து பார்த்தோம்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, இது ராசி இல்லாத நடிகர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோல்வியை வந்து டைரக்டர் தலைமையில் வைப்பாங்க. ஆனால் ஒரு படத்துடைய வெற்றி எப்போவுமே பார்த்திங்கன்னா அது ஹீரோவை தான் குறிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஹீரோவே இல்லாமல் ஒரு மாநாடு படத்தை வந்துட்டு விழா எடுத்து நடத்தியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே சிலம்பரசனை வந்துட்டு அவங்க குறிப்பிடவே இல்லை. ஏதோ ஒரு பேச்சுக்கு சிலம்பரசனுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ், ஒரு மோதல் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஸோ அதை எந்த நேரத்தில் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி காரணம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதோடைய வேகமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா படத்திலே காமிச்சிருப்பாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கே தெரியும். அதில் வந்து மீடியாவில் யாரை முதன்மைப்படுத்தி பேசுனாங்க, யாரை ரெண்டாம் பட்சத்தில் பேசுனாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்த தகவலை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவும் சொல்கிறேன், அந்த நடந்த ஒரு தில்லுமுள்ள நான் வெளியே சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக ஒரு சினிமா ரசிகனாக எப்பயுமே பேசுவோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோவுக்கு பின்னால் நான் இன்னாருடைய ரசிகன்னு சொல்லிப்பேனே தவிர, ஒரு வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது யாரையும் வந்துட்டு விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. ஸோ அந்த இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் யாரை முதன்மையாக மீடியாவில் கொண்டாடினாங்க, ஏன் கொண்டாடப்பட்டதுங்கிறதுக்கு காரணமே ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, பின்னால் வந்துட்டு சிலம்பரசம் மேலே உள்ள ஒரு எப்படியாவது எந்த வகையிலாவது ஒரு பழியை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அதை செஞ்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று ஒரு வீடியோ வெளியாகிச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. வாழைப்பழ காமெடியை கொண்டாந்து எஸ்ஜே சூர்யாவையும் சிம்புவையும் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதை விட சிம்புவை கேவலப்படுத்த வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது, அந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படிங்கன்னு கேட்டோம்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சிம்புவை வந்துட்டு ரெண்டாம் பட்சமாக தான் ஆக்கியிருக்கிறாங்கங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதை பற்றி பெருசாக பேச விரும்பல. ஸோ அதோடைய ஒரு காரணம்தான் இந்த விழாவில் சிம்பு வந்து புறக்கணிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது என்னென்னா, இதுக்கு முன்னே விஜய் டிவியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் சிலம்பரசனை ஆன்லைனில் வீடியோ காலில் வரவழைச்சி அங்கே உள்ள ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது எத்தனை சிம்பு ஃபேன்ஸுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஞாபகம் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பு வந்துட்டு அங்கே இருந்துக்கிட்டே விஷ் பண்ணியிருப்பார் எல்லாருக்கும். இது சொந்த படம், அது சென்னையில் வந்து வெந்து தணிந்ததுக்காடு படத்துடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அவரால் வந்துட்டு வர முடியாதா? அவங்க ஏதோ பல சந்தர்ப்பங்கள் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க, சம்திங் ஏதோ உள்ளுக்குள்ளே நடந்திருக்குது. இன்னும் ஒரு பக்கம் அது ஒரு காரணம், இது நான் சொல்கிற காரணம், ஏன்னா இதை வெளியில் யாரும் பேச முடியாது. சிலம்பரசனை வந்துட்டு இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, அது நல்லாவே தெரியுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய பகையெல்லாம் வச்சுட்டு இவங்க மனசில் பேசுகிறாங்க, ரைட். ஏன்னா எதுக்குமே அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குங்கிறது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இதை தூக்கி சிலம்பரசன் தலைமையில் வச்சுட்டா மீடியாவும் நம்பும், உலகமும் நம்பும். ஏன்னா அந்த மனுஷன் ஆரம்பத்துலேருந்தே மீடியாவில் கெட்ட பேர் வாங்கிட்டான். ஸோ எதை வேணாலும் தூக்கி அந்த ஆள் மேலே வச்சு அந்த ஆள் தாங்கிப்பான், அவன் கெட்ட பேர் அவனோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி நடக்குதுங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. பக்கத்து ஏரியாவில் சிலம்பரசனோட ஷூட்டிங் நடக்குது, அவர் கலந்துக்கல. அப்போ என்ன நடந்திருக்கும் பின்னால்? நேற்று ஒருத்தர் வடை சுட்டார், எண்ணெய் இல்லாமல் சட்டி இல்லாமல் பருப்பு இல்லாமல் நேற்று ஒருத்தர் வடை சுட்டார். என்னென்னா, அவர் வந்துட்டு 108-9 அடிப்படையில் அவருக்கு வந்து போஸ்டர் அடித்து கொடுக்கல, அதனால தான் வந்துட்டு அவர் சொல்லிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சொன்னவரை நான் குறை சொல்ல வரல, அவருக்கு யார் சொன்னாங்களோ அவரை சொல்கிறேன். வடை சுட்டார் வானல் இல்லாமல் சொன்னான் இல்லையா, அவருக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தகவலை. இல்லைன்னா அதை மீடியாவில் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு தகவல் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அப்பாவுக்கும் அந்த டீமுக்கும் வந்துட்டு ஒரு வழக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அதுக்கு நடுவில் நம்ம போய் கலந்துட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது கூட ஏற்றுக்கலாம் ஓரளவுக்கு. என்னென்னா, அந்த இதில் போய்ட்டு நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும், சிலம்பரசன் அந்த மேடையில் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னை வரைக்கும் அந்த விழாவை பற்றி சிலம்பரசன் பேசவே இல்லை. ஒரு படத்துடைய ஹீரோங்க அவர், எப்படி அவர் பேசாமல் இருப்பார்? இவங்களுக்குள்ள இது இந்த ஆரம்பத்தில் சிலம்பரசன் ஷூட்டிங்க்கு வரல, இந்த போஸ்டர் அடிக்கலை, அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிக்கலாமே தவிர, இவங்க வந்து சிலம்பரசனை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தகவல்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்க சிலம்பரசனை தவிர்க்கிறாங்க. இல்லைனா அந்த மேடையில் வந்துட்டு யார் கொண்டாடப்பட்டா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு.